கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்லகேம் நகரின் மாட்டு தொழுவ மதில் பிறந்தார் பரமபிதா, மடியில் தவழ்ந்தார் இயேசு பிதா, சூசை கன்னி மரியின் மடியில் தவழ்ந்தார் இயேசு பிதா. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ஆறு வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ஜெருசலம் நகரில் பஸ்கா பண்டிகைக்கு பரமர் போனாரே, ஜெருசலம் நகரில் பஸ்கா பண்டிகைக்கு பரமர் போனாரே. பனிரெண்டு வயது நிரம்பிய இயேசு கேள்விகள் கேட்டாரே, இளமை செய்த திறமையில் பஸ்கா பெருமையை வளர்த்தாரே. இளமை பருவத்தில் எளிய வாழ்க்கையில் இருப்பிடமானாரே, இந்த வேளையில் இயேசுவின் தந்தை சூசையும் மறைந்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தனையன் செய்தாரே, தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே, தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று உலக பிதா சொன்ன போது, உழவர்கள் தொழிலாளர் ஊராரின் எண்ணமதில் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார், இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதே ஆண்டவன் தொண்டு என்றார் இயேசு, ஆண்டவன் தொண்டு என்றார். முப்பதாம் வயதில் யோர்தான் ஆற்றங்கரையில் சென்றாரே, யோவான் என்ற ஞானியின் அன்பால் நோன்புகள் ஏற்றாரே, ஞான ஸ்நானமும் பெற்றாரே. அகத்தி இன்பமாய் வாழ வழி பல சொன்னாரே, துன்பத்தை
இயேசு தேடி.